வணக்கம் நேர்களே. இன்றைக்கி ஒரு பேரண்ட் அனுப்பிச்சிருக்கிற கொஸ்டின் வந்து, அவங்களுக்கு வந்து குழந்தை ஒரே ஒரு பையன், அவனை வந்து நல்லா வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்க, டீனேஜ் என்டர் ஆயாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு பயம், சின்ன வயசுல இருந்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு இருந்தான், இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களோட எதிர்த்து பேசுகிறான், இல்லை கொஞ்சம் ஒரு சில விஷயம் வந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க. பட் உங்களோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக்ஸு, போர்னோகிராஃபி இந்த மாதிரி ஹேபிட்ஸுக்கு வந்து அவன் அடிமையாயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து பயப்படுறீங்க. இதுக்கு வந்து எப்படி நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்கம்மா, அவன் வந்து சின்ன வயசில் உங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டான் அப்படின்றது பாசிட்டிவ், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் டீனேஜில் கொஞ்சம் கீழ்ப்படியலை அப்படின்றது நார்மல் பிஹேவியர். கீழ்ப்படியறது இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளே அந்த ஐடென்டிட்டியை வந்து தேடுறாங்க. தான் யார் அப்படின்ற தேடல் அதிகமானதுனால அதை வந்து கொஞ்சம் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. இது பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன பிடிவாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம வந்து பெற்றோர்களாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவலில் எப்போவுமே நீங்கள் அந்த பிஹேவியரை மட்டும் பார்க்காதீங்க, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அப்படின்றத மட்டும் பார்க்காதீங்க. உங்களோட இருக்கக்கூடிய உறவு மேலே உங்களோட கவனத்தை உங்கள் கவனம் போகட்டும். ரீசன் ஏன் அப்படின்னா, உங்களோட இருக்கக்கூடிய உறவு வந்து நல்லா ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக பவுண்ட்ரிஸோடு இருந்தது அப்படின்னா, ஒரு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, சைல்டு வந்து உங்ககிட்ட ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சின்ன வயசுல நம்ம எல்லாம் வளர்ந்த போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இருந்திருந்தாங்க அப்படின்னா, நம்மளுமே பெற்றோர்களா ரெண்டு பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணலாம். ஒன்னு, நம்மளுமே அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆயிடலாம், இல்லைன்னா ஒரேடியா ஃப்ரீயா விட்டு என்ன எப்ப பார் திட்டினாங்க அதனால நான் திட்டவே கூடாது அப்படின்னு போயிடும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே டேஞ்சரஸ். ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஒரு நல்ல உறவு அப்படின்னா, அதுல அன்பும் இருக்கும், அதே சமயத்துல டிசிப்ளினும் இருக்கும், பேலன்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டுமே பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா கம்யூனிகேஷன் சைல்டுக்கு வந்து ஈஸியா தெரியும். அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது சைல்டுக்கு தெரியணும். பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நேரோவா இல்லை, அவங்க வந்து உண்மையில அது வந்து நம்மளுக்கு பயன்படாது அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிக்காதுன்றது சைல்டுக்கு தெரியணும். ஸோ ஒரு சாதாரண ஹேபிட் எடுக்கலாம். இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்ன போது, சைல்டு உங்ககிட்ட ஸ்மோக்கிங் பற்றி பேசும்போது நீங்கள் இம்மீடியட்டாக அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சைல்டுக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு கியூரியாசிட்டி செட் ஆகிடும். ஏன் தப்புன்னு சொல்கிறாங்க, இது செஞ்சால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து டீச்சபிள் மூமெண்ட் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணணும். டீச்சபிள் மூமெண்ட் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சைல்டு வந்து ஸ்மோக்கிங் பற்றியே கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், அதோட ஹிஸ்ட்ரி பேசிக்காக அது என்ன சோர்ஸ், அது வந்து அடிக்ஷன் ஏன் வருது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல ஏகப்பட்டது இருக்கு. ஸோ சைல்டோட உட்காந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான டிஸ்கஷன் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதுல வந்து கேன்சர் வருது, இதனால வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருது, பாசிவ் ஸ்மோக்கிங்னா என்ன, இதுல வந்து நெகட்டிவ்ஸ் மட்டும் சொல்லாதீங்க, இது எப்படி ஹிஸ்டாரிக்கலா டெவலப் ஆச்சு அப்படின்றதும் வந்து கிளியரா சொல்லுங்க. அப்படியே வந்து வார்னிங்ஸ் ஏன் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சிகரெட் பாக்கெட் மேலேயே ஏன் வார்னிங்ஸ் இருக்குன்றதுமே வந்து சைல்டுக்கு சொல்லுங்க. ஓப்பனா நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் பயஸ் இல்லாம சொல்றீங்க, பயஸ் இல்லாம அப்படின்னா தப்பு தப்பு தப்புன்றதே சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா சைல்ட் மைண்ட்ல இன்னுமே இந்த கியூரியாசிட்டி இருக்கும். ஆனா வெறும் இன்ஃபர்மேஷனா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சைல்டுக்கு வந்து இதனாலதான் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு. ரொம்ப யங் சைல்டா இருந்தா நீங்க சொல்லலாம், கண்ணு நீங்க சாப்பிடும் போது கெட்டு போன சாப்பாடு சாப்பிடுவீங்களா, கண்டிப்பா இல்ல இல்லையா. அதே மாதிரிதான் இது வந்து நீங்க ஸ்மோக் பண்ணும்போது உங்க லங்ஸுக்கு வந்து அது கெட்டு போயிடும். ஸ்டமக் எப்படி வந்து கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டா கெட்டு போயிடுமோ அதே மாதிரி லங்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்மோக் எடுத்தா கெட்டு போயிடும் அப்படின்றத நீங்க வந்து கிளியரா அவங்களுக்கு வந்து சொல்லலாம். இதுல என்ன ஆகுதுன்னா, நீங்க அதுல வந்து பேஸ் மட்டும் சயின்டிபிக்கா நீங்க கொடுக்குறீங்க, ஆன்லைன்ல நிறைய போட்டோகிராஃப்ஸ் டிஸ்ட்ராய் ஆன லங்ஸுக்கு உண்டானது நீங்க காட்டலாம். மூணாவது விஷயம், நீங்கள் வந்து போர்னோகிராஃபிக் அடிக்ஷன் அப்படின்றது, போர்னோகிராஃபிக்கு சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல்லலாம் வந்து சிடிஸில் தான் இருக்கும், இப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக இருக்குது. அதனால அந்த மாதிரி உங்களுக்கு அடிக்ஷன் பயமாக இருந்தது அப்படின்னா வைஃபை பாஸ்வேர்ட் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அதே மாதிரி சைல்டு அப்படியே இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி லேப்டாப் இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, வீட்டில் எல்லாருமே இருக்கக்கூடிய இப்போ ஹால்லையோ டைனிங் டேபிளையோ அலோவ் பண்ணுங்கள். அப்போ அவங்க வந்து தேவையில்லாத சைட்டுக்கு போகிறது வந்து கட் பண்ணிடுவாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஓன் ரூம்லயே வந்து லேப்டாப்லாம் யூஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்க எப்போ வேணா யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஹிஸ்டரி கிளியர் பண்ண கத்துக்குவாங்க, உங்களால வந்து அது மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஹேபிட்டா இருந்தாலுமே நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா சைல்டு வந்து அது நார்மல்னு நினைச்சுப்பாங்க. நம்ம அதுல வந்து இன்டல்ஜ் பண்ணல அப்படின்னா சைல்டுக்கு வந்து அது பாசிட்டிவ் அப்படின்றது தெரியும்.
இதே வந்து சோஷியல் ட்ரிங்கிங் சோஷியல் இதெல்லாம் இருக்குது, நிறைய மெசேஜஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கு சர்டன் வேல்யூஸ் இருக்கும். ஆஸ் அ கண்ட்ரி நம்மளுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது, ஆனால் ஃபேமிலிக்குன்னு ஒரு சர்டன் வேல்யூஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் நார்மல்னு நினைக்கலாம், ஆனால் அந்த வேல்யூஸை வந்து நீங்கள் சைல்டு கிட்ட எப்படி மாடல் பண்ணுறீங்கன்றது பிகம் அவேர். ஏன்னா நீங்கள் வந்து இது ஒன்றுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி போனாலும் டேஞ்சரஸ், நான் செய்கிறேன் ஆனால் நீ செய்யாதுன்னு சொன்னாலும் டேஞ்சரஸ். அந்த பேலன்ஸ்ட் ஆட்டிடியூட், நான் வந்து சோஷியல் ட்ரிங்கர் அப்படிங்கிறது வந்து சைல்டுக்கு புரிய வைங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி வேல்யூஸை வந்து சைல்டுக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய டைம்ஸ் பேரண்ட்ஸ் ட்ரிங்க் பண்ணி ஸ்மோக் பண்ணுற சில்ட்ரன் தான் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்ற லெவலுக்கு மாறிடுவாங்க. பட் உங்களோட ஆட்டிடியூடில் நிறைய ஆங்ஸைட்டி இருக்குது, பதட்டம் இருக்குது, எங்கேயா தப்பா போயிடுவானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபியர் காட்டினீங்க அப்படின்னாலே அது தப்பு அப்படின்றது நீங்கள் வந்து அவனுக்கு சப்கான்ஷியஸாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டூ வே கம்யூனிகேஷன் நடக்காது, உங்ககிட்ட இருந்து மறைச்சு மறைச்சு செய்வாங்க. அப்படியே ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்மோக் பண்ணியிருக்கான் ட்ரிங்க் பண்ணியிருக்கான் உங்ககிட்ட வந்து சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு கண்ணு இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இது தொடர்ந்து உங்களுக்கு செய்யணுமா வேண்டுமான்றது கேட்டுக்குங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்கிற சைல்டை வந்து நல்லா டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நான் இன்னும் செய்யணும் அப்படின்றது சொல்கிற சைல்டுக்கிட்ட நீங்கள் கேஷுவலாக சரி கண்ணு ஆனால் லிமிட்டோட நீங்கள் வந்து செய்யறது கற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது தப்பு இல்லை அப்படின்றது மைண்ட்லேருந்து போயிடும். அதே சமயத்தில் அவனுக்கு அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் போனோடனே அவனே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா லாங் டேர்மில் சில்ட்ரன் இந்த மாதிரி ஹேபிட்ஸுக்கு போக மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் இது, ஏன்னா நம்மளோட வேல்யூஸும் இதில் வந்து டெவலப் ஆகிருக்கு. அதனால் வந்து லாங் டேர்மில் உங்களோட ஃபேமிலி வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சரியானபடி டீல் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். We'll be right back.